ஒரு பிஸ்னஸ் ஓனர் உங்ககிட்ட வந்து, தம்பி எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாருன்னு வைங்க. நீங்களும் கவலையப்படாதீங்க பாஸ், வெப்சைட் தானே, கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் நான் மட்டுமே உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். ஆமாம், இந்த வீடியோவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, என்னென்ன டெக்னாலஜிலாம் படித்தா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல்லை மூணு ஹாஃபாக டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்போ நான் சொல்ல போகிறத நல்ல மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு வீடு இருக்குது, அண்ட் தென் இபி ஆஃபீஸ் இருக்குது, அண்ட் தென் ஒரு பவர் ஜென்ரேஷன் சோர்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மூணையும் நல்லா மைண்டில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த வீடு, ஓகேவா, இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். அதாவது இப்போ நம்ம கண்ணில் ஒரு வீட்டை பார்க்குறோம், அந்த வீடை பார்த்த உடனே அந்த வீட்டுக்கு எங்கேருந்து பவர் சப்ளை வருது, எந்தெந்த ஒயர் வருது, அது எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதெல்லாம் அந்த வீடு மட்டும்தான். இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் தென் பேக் எண்ட், அந்த வீட்டுக்கு வர பவர் சப்ளை, கரண்ட் சப்ளை எல்லாமே எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லி எல்லா விவரமும் இந்த இபி ஆஃபீஸுக்கு தெரியும். இதுதான் பேக் எண்ட். அண்ட் தென் டேட்டாபேஸ், இந்த இபி ஆஃபீஸுக்கு பவர் எங்கேருந்து வருது, ஏதோ ஒரு இடத்துல பவர் ஜென்ரேட் ஆகுது கரெக்டாக, ஏதோ ஒரு விண்மில் வழியாகவோ இல்லை ஏதோ ஒரு தெர்மல் ஸ்டேஷன் வழியாகவோ எங்கேயோ இருந்து பவர் இபி ஆஃபீஸுக்கு வருது. இந்த இபி ஆஃபீஸ் என்ன பண்ணுது, அந்த பவரை இந்த வீட்டுக்கு சப்ளை பண்ணுது. இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டேட்டாபேஸ். இது அப்படியே ரியல் டைமில் பார்க்கலாம். யூடியூப் எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் வருது, வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஓகே, பட் நீங்கள் யூடியூப்பில் ஒரு கமெண்ட் போடுறப்ப நீங்கள் இங்கே போடுற கமெண்ட் உலகத்திலிருந்து எல்லாராலையுமே பார்க்க முடியுது, அமெரிக்காவில் இருக்கிறவன் உங்களோட கமெண்ட்டை பார்க்க முடியுது. எப்படி? அதுதான் பேக் எண்ட். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி இந்த விஷயம் நடக்குது. ஓகேவா? அண்ட் தென் அந்த கமெண்ட் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது, அந்த யூடியூப்பில் வர வீடியோஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது, ஏதோ ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகுது. அந்த டேட்டாபேஸ்லேருந்து பேக் எண்ட் என்ன பண்ணுது, அந்த வீடியோவையும் அந்த கமெண்ட்டையும் எடுத்து யூடியூப்பில் வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணுது. இதுதான் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ். ஓகேவா? அடுத்து இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு என்னெல்லாம் படிக்கலாம், இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு என்னெல்லாம் வேணும், பேக் எண்டுக்கு என்னெல்லாம் வேணும், அண்ட் தென் இந்த டேட்டாபேஸுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது பேக் எண்டையும் டேட்டாபேஸையும் விடுங்க, ஃப்ரண்ட் எண்டுக்கு வருவோம். ஃப்ரண்ட் எண்ட்னா வீடுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எப்படி வீடு கட்ட செங்கலும் சிமெண்ட்டும் தேவையோ, அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை கட்டுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் HTML தேவை. அண்ட் தென் வீடை கட்டி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்ல, அதே மாதிரி நம்ம HTMLஆல் கட்டி முடித்த வெப்சைட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம CSS யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு வெப்சைட்டில் கலர்ஸ், ஸ்டைல்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு நம்ம CSS யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வீடு கட்டியாச்சு, பெயிண்ட்டும் அடித்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன வேலை, ஸ்விட்சை போட்டால் லைட் எரியணும், பைப்பு திறந்தால் தண்ணி வரணும், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் வெப்சைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம JavaScript யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு பட்டன் நமக்கு ஏதாவது நடக்கணும், ஒரு இமேஜ் நமக்கு ஏதாவது நடக்கணும், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் ஆட் பண்ணுறதுக்கு JavaScript யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, நமக்கு ஃப்ரேம் ஒர்க் தேவை. ஏன் இந்த ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா, JavaScriptல நீங்கள் ஒரு 20 லைன் எழுதுகிற கூட 2 லைனில் இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்மளால் எழுத முடியும். பாப்புலரான 2 ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன், ஆங்குலர், ரியாக்ட். அண்ட் தென் பேக் எண்டுக்கு வருவோம். பேக் எண்டில் நீங்கள் நிறையா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம். பேக் எண்ட்லேயும் நான் பாப்புலரான டெக்னாலஜிஸ் மட்டும் சொல்கிறேன், ஜாவா, பைத்தான், Node.js இது எல்லாமே வச்சு நம்ம பேக் எண்டை பில்ட் பண்ணலாம். அண்ட் தென் டேட்டாபேஸ், டேட்டாபேஸில் பாப்புலரான டேட்டாபேஸ் என்ன அப்படின்னா MongoDB, AWS, இந்த மாதிரி பாப்புலரான பேக் எண்ட் டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஒவ்வொரு டெக்னாலஜிலையும் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் எண்டில் ஒரு டெக்னாலஜி, பேக் எண்டில் ஒரு டெக்னாலஜி, டேட்டாபேஸ் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். இது மூணையும் சூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக படிங்க, அப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். இதில் என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். எப்படி ஒரு டீ வந்து எப்படி இப்படியும் குடிப்பாங்க சில பேர், இன்னும் சில பேர் இப்படி குடிப்பாங்க, வேறு வேறு வகையில் குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெப்சைட்டை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.